Hi viewers, welcome to Akshaya Vlogs and Crafts. இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாடு ஸ்ரீ காட்டு ஆஞ்சநேயர் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தேவ சமுத்திரத்தில் காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை நோக்கி செல்லும் சர்வீஸ் சாலை வழியாக வர வேண்டும். அங்கிருந்து மேற்கு நோக்கி செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவு சென்றால் ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவிலை அடையலாம். கிருஷ்ணா தேவராயர் ஆட்சியில்தான் அனுமன் பக்தி இயக்கம் பெரிய அளவில் இருந்தது. அவருடைய ஆட்சியில்தான் மலைகள் மீது இருந்த பாறைகளிலும் வேறு பெரிய பாறைகளிலும் கடவுளின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டன. முக்கியமாக அனுமாரின் சிற்பங்கள் பெரிய அளவில் செதுக்கப்பட்டு வந்தன. அப்போது உருவானதே தேவ சமுத்திரத்தில் உள்ள ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் ஆலயம். ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில் 500 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய மிக பழமை வாய்ந்த கோவிலாகும். முதலில் ஒரு கற்பாறையில் ஆஞ்சநேயர் உருவம் செதுக்கப்பட்டு பிற்காலத்தில் அங்கு கோயில் அமைக்கப்பட்டது. இக்கோயிலை சுற்றிய பகுதிகள் அக்காலத்தில் வனமாக இருந்ததால் இது காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில் என்று பெயர் பெற்றது. ஆஞ்சநேயருக்கு அருகில் யோக நரசிம்மர், லட்சுமி தாயார், தாயார் சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலில் அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுவது வளரும் நந்தீஸ்வரர் ஆவார். மூலஸ்தானத்திலிருந்து இடதுபுறமாக கோவிலின் வெளிப்புறம் பாறையின் மீது நந்தீஸ்வரர் மிக அழகான தோற்றத்துடன் காட்சியளிக்கிறார். இந்த நந்தி வளர்ந்து வருவதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. இந்த ஆலயம் ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்தும் ஒரு தலம் ஆகும். அதற்கு காரணம் சிவனின் பிரதிநிதியாக நந்தி இருக்க விஷ்ணுவின் பிரதிநிதியாக அனுமார் உள்ளார். அந்த நந்தியும் வளர்ந்து கொண்டே வருகின்றது. இங்கு வந்து எவர் ஒருவர் முழு தேங்காயை காணிக்கையாக கொடுத்து வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்களுடைய கோரிக்கைகள் 3 நாட்கள் அல்லது 3 வாரங்கள் அல்லது நிச்சயமாக 3 மாதங்களில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் மண்டபத்தில் தேங்காய் காணிக்கை செலுத்தும் வசதி வைக்கப்பட்டு உள்ளது. தம் வேண்டுகோளுடன் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் ஒரு முழு தேங்காயை ஒரு சிவப்பு நிற துணியில் முடித்து வைத்து அதை ஒரு பையில் வைத்து அங்கு குறிப்பிட்டுள்ள இடத்தில் கட்டிவிட்டு செல்வார்கள். இன்ன காரியம் நடைபெற வேண்டும் என வேண்டிக் கொண்டு அதற்கேற்ப அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதும் அங்கு வந்து அந்த தேங்காயை எடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு அந்த தேங்காயை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். அங்கு உள்ள கவுண்டரில் அனைத்து சாமான்களும் கிடைக்கின்றன. அந்த தேங்காய் பை மீது வேண்டுதலை செய்ய வந்துள்ள பக்தருக்கு தரப்படும் எண்ணெய் குறிப்பிட்டு வைப்பார்கள். ஆகவே வேண்டுகோள் நிறைவேறியதும் அங்கு வந்து தாம் கட்டி வைத்துள்ள பையில் எளிதில் அடையாளம் கண்டு பிடிக்க முடியும். ஆகவே அங்கு உள்ள மண்டபத்தில் சிவப்பு துணியில் கட்டப்பட்டு உள்ள 100 கணக்கான தேங்காய்களை எப்போதும் காணலாம். இந்த ஆலயத்தில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுவதனால் அங்கு கட்டுக்கு அடங்காத கூட்டம் இருக்கும். அதற்கு இன்னொரு காரணம் அந்த தினங்களில் அங்கு வந்து வேண்டிக் கொண்டு தேங்காயை கட்டுவதனால் வேண்டிய காரியம் நிச்சயமாக நடைபெறுகின்றது என்ற நம்பிக்கையே. நாம் எல்லோரும் ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து எல்லா நன்மையும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.